வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதியினருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தூத்துக்குடியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதியினருக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியின் தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ அறிவித்திருந்தார். அதன்படி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தூத்துக்குடி தலைமை தபால் அலுவலகம் முன்பு தெற்கு மாவட்ட செயலாளரும் மாரிச்செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஜாதி வாரியான கணக்கெடுப்பு பணியை துவங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வெற்றி கிட்டு மறை போராடுவோம், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதியினருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் ரோபி பிரபாகரன், இளைஞர் அணி தலைவர் ராஜா, மகளிர் அணி ஜெரினா பானு, தொழிற்சங்க அணி பால்ராஜ், வணிகர் அணி ஷேக் முகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதியினருக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கேற்ப கல்வி வேலைவாய்ப்பில் சமூக ரீதியாக இடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகங்கள், வட்டாட்சியாளர் அலுவலகங்கள், கோட்டாட்சியாளர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இங்கே நாங்கள் ஒன்றிய மாநில அரசை வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் எங்கள் அண்ணன் இளம்புயல் அவர்களின் உத்தரவை கேட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என திட்டமிட்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.